கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் சொலித்திருப்பார்கள் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நாம் ஆலயத்திலே சந்தன மரமாக நாட்டப்பட்டு இருக்கிறோம். ரெண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது சங்கீதம் 52:8 நாம் வாசிக்கிறோம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் வாசிக்க முடியும். நாம் கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் ஒலிவ மரமாக நாட்டப்பட்டு இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒலிவ மரத்தின் குணாதிசயங்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஒலிவ மரம் மருத்துவ குணம் நிறைந்தது, முகக்கலையை உண்டு பண்ணும். அது மாத்திரமல்ல, சமீப காலத்திலே நம்முடைய தேசத்திலே சமையலுக்காக பயன்படுத்துகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். அது மாத்திரமல்ல, முன்னே நான் பண்டிகையை ஆசிரிக்கிற ஜனங்களோடு கூட கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே கடந்து போனேன் என்று நாம் கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே, நாம் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒலிவ மரமாக நாட்டப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த ஒலிவ மரம் எப்படி பயனுள்ளதாக காணப்படுகிறதோ அப்படியே நானும் விசுவாச வாழ்க்கையிலே என்னோடு கூட பயணித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, என்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, என்னோடு கூட கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பயனுள்ள ஒரு பாண்டமாய் நாம் வாழும்படியாய் ஆண்டவர் நம்மை ஒலிவ மரமாக கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டியிருக்கிறார் என்று நாம் கர்த்தருடைய புஸ்தகத்திலே அதிகம் அதிகமாய் வாசிக்க முடியும். இந்த ஒலிவ மரத்தின் அந்த ஒருவேளை ஒலிவ மரத்தின் தன்மையை நாம் பார்க்கின்ற பொழுது அது ஆரோக்கியம் கொடுக்கிற ஒரு நிலைப்பாட்டை ஒருவேளை மருத்துவ ரீதியாக நாம் அதிகமாய் கண்டிருக்க முடியும். இந்த ஒலிவ மரத்தினுடைய ஒருவேளை சாயலை நாம் சொல்லுகின்ற பொழுது சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே 4 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். சகரியா தீர்க்கதரிசி ஒரு அற்புதமான ஒரு காட்சியை காண்கிறார். அவர் அப்படி ஒரு அற்புதமான காட்சியை காண்கின்ற போது அவர் ஆவியானவரோடு கூட பேசுகிறவராகவே இருக்கிறார். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது நீ காண்கிறது என்னவென்று கேட்டார், அதற்கு நான் இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன், அதன் உச்சியில் அதில் கிண்ணமும் அதன் மேல் அதன் 7 அகல்களும் அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது, அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலப்புறமாக ஒன்றும் அதற்கு இடப்புறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவமரங்கள் இருக்கிறது என்றேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு தரிசனங்களை கொடுக்கிறார், அவர் அற்புதமான காட்சிகளை கொடுக்கிறார், அவர் இயற்கையின் மூலமாக பல காரியங்களை ஜனங்களுக்கு உணர்த்துகிறார் என்பதை நாம் வேதாமத்தின் முழுவதுமாக நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓமையாக சொல்லுகின்ற பொழுது ஒருவேளை அவர் அநேக இடங்களிலே கடுகு விருட்சத்தை சொல்லியிருக்கிறார், விவசாயி குறித்து சொல்லியிருக்கிறார். அவர்கள் இன்னும் நாம் பார்க்க போவோமே என்றால் இந்த மரங்களை குறித்து அநேக காரியங்களை ஓமையாக நமக்கு சொல்லியிருக்கிறதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். எனவே கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த 2 ஒலிவமரங்கள் என்ன என்று கேட்கிற ஒரு வார்த்தையை நாம் 11 வசனத்திலே வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, மறுபடியும் நான் அவரை நோக்கி 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெய் தங்களில் இருந்து இறங்க பண்ணுகிறவர்களாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன் என்று சொல்லுகிறார். அதற்கு அவர் இவைகள்
இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் இரண்டும் சர்வ லோகத்திற்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார் என்று வேதம் சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, இந்த ஒலிவ மரம் அபிஷேகத்திற்கு அல்லது ஒலிவ எண்ணெய் அபிஷேகத்திற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே தெளிவாய் வாசிக்க முடியும். பழைய ஏற்பாட்டை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அபிஷேகம் இல்லாமல் மேன்மை இல்லை. தாவீது என்ற ஒரு சிறுபையன் ஆட்டின் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறான். ஈசாயின் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் சாமுவேல் தீர்க்கதரிசி அழைக்க சொல்கிறார். நான் உன்னோடு கூட விருந்து பண்ண போகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே நீங்கள் எல்லாரும் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். அப்படி சொல்லி ஈசாய் தன்னுடைய குமாரர்கள் எல்லாரையும் அழைத்தான் தாவீதை தவிர. இந்த ஈசாயின் குமாரர்களை ஒருவேளை சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பதாக கடக்க பண்ணினான். இவனை அபிஷேகம் பண்ண வேண்டுமோ, இவனை அபிஷேகம் பண்ண வேண்டுமோ, இவனை அபிஷேகம் பண்ண வேண்டுமோ என்ற கேள்வி அங்கே கேட்கப்பட்டதை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல, இன்னும் உனக்கு குமாரர் இருக்கிறாரோ என்ற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அப்பொழுது ஈசாய் சொல்லுகிறார், ஆட்டின் பின்னே ஒருவன் போய்கொண்டிருக்கிறான் என்ற மாத்திரத்திலே நீ அவனை அழைப்பி, அவன் வரும் மட்டும் நான் ஒருவேளை உணவு சாப்பிடுவதில்லை என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, ஈசாய் தாவீதை அழைத்து வந்தான். தாவீது கிட்டத்தட்ட அவனுடைய குடும்பத்திலே அவன் ஆடு மேய்க்கிறவனாகவே காணப்பட்டான். இன்றைக்கும் நாம் அநேகரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம், தனிமையிலே வாடுகிற ஒரு நபராய் காணப்படலாம், சொந்த குடும்பத்தில் உங்களை தள்ளி வைக்கப்பட்ட ஒரு நபராய் நீங்கள் காணப்படலாம். ஐயோ, என் மீது யாரும் அன்பு கூறவில்லையே என்று சொல்லி நீங்கள் ஏங்கி தவிக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திலே நிந்திக்கப்படுகிற, அவமதிக்கப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆட்டின் பின்னே போய் கொண்டிருந்த தாவீதை ஆவியானவர் அழைத்தார். தாவீதை பார்த்த மாத்திரத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசி எழுந்து நின்று தாவீதை அபிஷேகம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதுக்குள் தேவ ஆவியானவர் வந்தார். தேவ ஆவியானவர் சவுலை விட்டு விலகி போனார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அபிஷேகம் இல்லாமல் மேன்மை இல்லை, அபிஷேகம் இல்லாமல் மேன்மை இல்லை என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, தானியேலின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது 6 அதிகாரத்திலே 3 வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேலுக்கு விரோதமாய் எல்லா ஸ்தானாதிபதிகளும் பிரதானிகளும் அவனுக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். அவன் தனித்து விடப்பட்டவனாக காணப்பட்டான். அவனுக்கு விரோதமாய் சட்டம் இயற்றப்பட்டது. ஒருவேளை ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்ற ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. ஆனாலும் தாவீது தான் மன்னிக்கணும், தானியேல் தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான். தானியேலை சிங்கக்கபிலே கொண்டு போய் போட்டார்கள். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். ஒருவேளை தானியேலை குறித்து ராஜா கேட்ட பொழுது, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று கேட்கிற ஒரு கேள்வியை நாம் பார்க்க முடியும். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, ஆண்டவர் என்னை தப்புவித்தார், ஆண்டவர் என்னை தப்புவித்தார், ஏனென்றால் நான் ராஜாவாகிய உமக்கு முன்பதாக நீது கேடு செய்ததில்லை, கர்த்தருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அபிஷேகம் பெற்றவர்களே ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார். இக்கட்டிலே நெருக்கத்திலே ஆண்டவர் அவர்களை வெளியே கொண்டு வந்து உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகிறார். ராஜா சொன்னார், தானியேலின் தெய்வமே தெய்வம் என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நிரப்பி இருக்கின்ற பொழுது
கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை நிரப்பி இருக்கின்ற பொழுது அவர் உன்னை மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். அவர் உன்னை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்ற வசனத்தின்படியே சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். தனித்து விடப்பட்டு இருக்கிறாயோ, நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ, உன்னை நிந்திக்கிறார்களோ, உன்னை கண்டும் காணாமல் போய்கொண்டு இருக்கிறார்களோ, கவலைப்படாதிருங்கள். நீங்கள் கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற பொழுது, கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே நிரப்பப்படுகின்ற பொழுது, உன்னதத்தின் ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற பொழுது ஆவியானவர் உங்களை மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இங்கே, இந்த இவைகள் இரண்டும் சர்வலோகத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2 நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த அபிஷேகம் பெற்றவர்கள் 2:4 அவர்கள் எல்லாரும் ஒருமரப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்திருந்தார்கள். அங்கே பலத்த காற்றடிக்கிற சத்தம் கேட்கப்பட்டது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள். அப்படி கர்த்தருடைய ஆவியானவரால் அல்லது பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்தவர்கள் அபிஷேகத்தினாலே நிரம்பியிருந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவர்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்த பொழுது ஆண்டவர் அப்போஸ்தலரை கொண்டு பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திற்குள்ளே கடந்து சென்றார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் நியாயாதிபதியின் புஸ்தகம் 9:9 என்னில் உள்ள கொழுமை நான் உனக்கு கொடுக்கிறேன். சபைக்கு வந்த பின்பு கொழுமையாக இருக்க வேண்டும், நீ செழிப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உன்னை கர்த்தருடைய சபையிலே நாட்டியிருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் ஒலிவ மரமாய் நாட்டப்பட்டு இருக்கிறீர்கள். ஒலிவ மரத்தின் எண்ணெய் அபிஷேகத்தை குறிக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய சபையிலே அபிஷேகம் பெற்று கர்த்தருக்காய் பலமாய் வாழுகின்ற பொழுது கர்த்தர் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஒருவேளை பரமத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அவர் உன்னை செழிக்க பண்ணுகிறார். அவர் உன்னோடு கூட வந்து உனக்காக பெரிய காரியங்களை செய்கிறார். குறிப்பாக உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி விட்டேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கின்ற பொழுது ராஜமேன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒலிவ மரமாக நாட்டப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களோடு கிடந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார், ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் நம்முடைய ஆலயத்திலே ஒலிவ மரமாக நாட்டப்பட்டு இருக்கிறோம். இந்த ஒலிமரத்தின் தன்மைகள் எங்களுக்குள்ளே நிறைவாய் காணப்பட கிருபை தாரும். ஆண்டவரே, சகரியா தீர்க்கனுக்கு கொடுத்த அந்த தரிசனத்தின்படி ஆண்டவரே அபிஷேகம் பெற்றவர்கள் நம்முடைய சமூகத்திலே நிற்கிறார்கள் என்ற வார்த்தையின்படி அபிஷேகத்தினாலே நிரம்பியிருக்கிற ஒரு ஜனமாய் நாங்கள் காணப்பட எங்கள் கிருபை தாரும். அது நிமித்தமான மேன்மை, அது நிமித்தமான ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் பாய்ந்து சொல்லட்டும், ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன்.